ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற ஒரு பேங்க் ரிலேட்டடான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ செப்டம்பர் 28th ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, இதுநாள் வரைக்கும் கொடுத்த லோன் மொரட்டோரியம்க்கான இன்ட்ரெஸ்ட் வேவர் அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் ஃபர்தராக லோன் மொரட்டோரியம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது, ஸோ இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஹியரிங் ஸ்டார்ட் ஆனதுமே இந்த இஷ்யூ ரொம்ப கிரிட்டிக்கலான இஷ்யூங்கிறனாலையும் இன்னும் நிறைய எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் ஃபர்தராக வரும்னு எதிர்பார்க்கப்படுறனாலையும் சுப்ரீம் கோர்ட் இன்னும் நிறைய நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட்டை அக்டோபர் 5th சப்மிட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் பேங்க்கோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்தர் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம அக்டோபர் 5th வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கிடையில் எஸ்பிஐ 24 மந்த்ஸ்க்கு நீங்கள் லோன் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரி டைப் ஆஃப் லோன்ஸ்க்கு எல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். இல்லைனா நியரஸ்ட் பிரான்ச்லேயோ இல்லை உங்களோட ஹோம் பிரான்ச்லேயோ போய் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அதை அவைல் பண்ணுறதுக்கு ஆன ஆப்ஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் HDFC அண்ட் ICICயும் லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷன் கொடுக்கறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை பற்றின டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இன்னும் அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் பஜாஜும் இந்த மாதிரி லோன் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் அதில் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு நம்ம எந்த ஒரு EMI-யுமே கட்ட தேவையில்லை. 7th மந்த்ல இருந்து 24th மந்த் வரைக்கும் நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்க்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணணும். 24th மந்த்க்கு அப்புறம் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டோட பேலன்ஸ் பிரின்சிபல் அமௌண்ட்டை நம்ம கட்ட ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் பஜாஜில் கொடுக்கறதுன்னு நாங்கள் கேள்விப்பட்டது. என்னோட சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, உங்களால் கட்டக்கூடிய லோனை கட்டக்கூடிய கேப்பபிலிட்டி இருந்தது, உங்களுக்கு ப்ராப்பராக இன்கம் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த லோன் மொரட்டோரியம் ஆப்ஷனோ இல்லை இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷனோ தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் ஏன் அப்படி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ரெகுலராக கட்டிட்டு வந்தால் ஒரு 1 இயரில் முடிய போகிற லோனை நம்ம இந்த மாதிரி லோன் மொரட்டோரியம் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நம்ம அதை தள்ளி போட தாங்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படி தள்ளி போடுறதுனால அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்க எப்படி மாத்துறாங்கங்கறதும் நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த சார்ஜ் இந்த சார்ஜ் அப்படினு சொல்லிட்டு ஏகப்பட்ட சார்ஜஸ் போட்டு அந்த பர்டனையும் நம்ம தலையில தான் வைப்பாங்க. சோ தேவையில்லாம எதுக்குங்க நமக்கு இந்த பர்டன். சோ அதனால நான் இந்த ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணாதீங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட லோனை EMI கட்டி முடிச்சிருங்க. அக்டோபர் 5th என்ன டெசிஷனோ என்ன ஒரு ஜட்மெண்ட் என்ன ஒரு ஹியரிங் வருது அப்படிங்கிறத அப்டேட்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோவும் நான் உங்களுக்காக போடுறேன். ஸோ அந்த வீடியோவையும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு அது சீக்கிரமாக நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.